சார், இந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. அப்படியா? இன்னைக்கு முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? வேண்டாம். இங்க சொல்றா? ஆமா, நீ எங்க இங்க? அதுக்குள்ள ஆறு நாள்லயும் முடிஞ்சு போச்சா? ஏன் போனதே தெரியலையா? கேப்பீங்க என்ன? புதுசா ஒரு பொண்ணு உங்க கூட வேலைக்கு சேர்ந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாளா உங்க வலது கையா இருந்த என்னுடைய இடது கை உடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. ஏண்டா கேக்கணும்? நீ எங்கயாச்சும் ஏதாச்சும் ஒரு நிலப்புல கீழே வந்து உடைச்சிட்டு வருவ, அதான் உன்ட கேட்க முடியுமா? அப்படி கேட்டா ஏதாவது ஒரு கதை சொல்ல. இந்த பாத், நான் உங்க எதுவுமே பேச தயாரில்ல. என்கிட்ட பேசுங்க. எது? இந்த பாத், டேய், ஆறு நாள் லீவ் முடிஞ்சு ஒரு நாள் வேலைக்கு வந்திருக்கேன். இப்ப நான் உனக்கு வேலை கொடுக்குறேன். நேர போய் திருட்டு கேச. எந்த திருட்டு கேட்கல? அதான்டா, அந்த கோயில் அண்டா உண்டா காணா போச்சுல, அது எங்க காணா போச்சு, எப்படி காணா போச்சுன்னு டீட்டெயில கண்டுபிடிச்சுன்னு சொல்றா. நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொண்டு வந்தியா? சரி, இதுல 600 ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. ஏன் வேர்க்கடல வைக்க போறீங்க? இந்த பாரு சார், அனாவசியமா ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. அவரே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க சார். டார்ச்சரா? நீ என்ன பார்த்து டார்ச்சர்னு சொல்றியா? சொல்லுமா, இவ்வளவு நாளா நான் எல்லாருக்கும் டார்ச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப நீ எனக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வாட் எ டென்ஷன். லீவ்ல எதுவும் கௌரவம் படம் பாத்தியா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. வணக்கம் சார். இதை இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலே சொல்லி வெளியில சொல்றா மூளை. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? வர 5ஆம் தேதி நான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருக்கேன். அதை வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் கொஞ்சம் டீட்டெயிலா தெளிவா பார்த்து சொல்லணும். நான் சொல்லணுமா? என்னடா அது? யோ, அது கயிறு விட்டு தான் போகணும். இங்க எதுக்கே வந்த? வெளியில போர்டு பாக்கல? துப்பறியும் புலி தேவராஜ் உருமுது பாரு. அது தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நான் 1 ரூபாய் கொடுத்து ஒரு கோழி முட்டை வாங்க கூட அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தண்ணிக்குள்ள போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கித்தான் எனக்கு பழக்கம். இப்ப என்னங்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி முட்டை வாங்கிட்டு உடம்ப தத்தணும், அதானே? ஆசைப்பட்டத வாங்கிட்டு போ. வெண்ணி கல்யாணம் நீ சார்? சார், அது இல்ல சார். அப்ப போயா? சார், இல்லைங்க சார். என்ன சொல்லியா? நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணை பத்தி எனக்கு சில தகவல் எல்லாம் வேணும். அவ எப்படிப்பட்டவ? நல்லவளா கெட்டவளா? அவருடைய குணாசிங்கள் எப்படி? அவர் நடவடிக்கைகள் எப்படி? யாராச்சும் லவ் பண்றாளா? இதுக்கப்புறம் நான் சொல்றேன், அந்த லவ் எது வரைக்கும் வளர்ந்துருக்கு? தியேட்டர் வரைக்குமா, இல்ல பீச் வரைக்குமா, இல்ல ஹாஸ்பிட்டல் லெவலுக்கே போயிருச்சா? இந்த மாதிரி டீட்டெயிலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே மேரேஜ் பிக்ஸ் பண்ணலாம் இருக்கீங்க. இது என்ன துப்பறி ஆபீஸ் என்னச்சியா, இல்ல பொண்ணு பாக்குற தலைவர் ஆபீஸ் என்னச்சியா? நீ இடம் மாறி வந்துட்ட, இடத்தை காலி பண்ணு சார். உங்களால முடியல முடியும் சொல்லிட்டு போங்க சார். உங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்கு, அங்கேயும் பாத்துக்கிறேன். என்ன வார்த்தரா சொன்ன நீ? எங்க அண்ணனை பார்த்தாரா அந்த வார்த்தையை சொன்னேன்? எங்க அண்ணனால முடியாதுன்னு உலகத்துல எதுவுமே கிடையாதுரா. உன்னோட அட்ரஸ், போட்டோ, அட்வான்ஸ் எல்லாத்தையும் ஏட்ட கொடுத்துப்போ. ஃபுல் டீடைல் அண்ணன் கொடுப்பாரு. குர்ரா ராஸ்கல், என்ன வார்த்தடா சொன்ன நீ? என்னது? அவனா ஆரம்பிச்சா, அவனா முடிச்சா, அவனே அட்வான்ஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கா? அடே நில்ரா, அடே. ஐயா, தர்மம் போடுங்க ஐயா. ஐயா, இது 100 நோட்டு கட்டுங்க ஐயா. நீங்க உண்மையிலேயே தெய்வம் ஐயா. நீங்க 100 வருஷம் மகராஜனா இருக்கிறீங்க. பாயிண்ட் இல்ல, இடத்த காலி பண்ணு. சரிங்க சம்மா. இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாரலாம் நான் கிடையாது. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்னு நினைக்கல. நான் உங்களை நினைக்கிறேன்னா? ஆமா, நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சரியும் சொன்னீங்கன்னா இந்த பெட்டியில இருக்க 1 ரூபாய் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உங்க இதயத்துல இடம் கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். யோ, என்ன பேச்சு பேசுறீங்க? ஐ மீன், உங்களை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். வைக்கவா? அப்படிங்களா? அந்த பெட்டியை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? மாப்பிள செத்துடா நீ. ஓஎஸ் ஓஎஸ். என்னமா கொட்டிட்ட? பத்தலையா? உனக்கு பத்தாதே, காரை துப்பினாதான் உனக்கு சரியா இருக்கும். தாராளமா துப்புங்க. அடி சந்தாலி, கர்ம கர்ம கர்ம. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், தொழில் இதெல்லாம் ஜகஜந்தான். பணத்துக்கு மயங்காத பத்தினி பெண் இவள். நம்பர் 1, ஓகே.
மாப்பிளி அம்மணி அப்பா வீர திருமகை வேலுநாச்சியாரின் மருமகை ஆல் டெஸ்டிலும் ஓகே அவை ஓகே அதுவா அதுலயே இருக்கு அப்பாடா நல்ல வேலை ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. ஆமா இவருக்கு நம்மளை போல பண்றா இந்தாமா என்ன வீடு வரைக்கும் வந்த நான் தான் அங்கே சொன்னல என் கடமை தான் செய்யறேன்னு. அப்புறம்னா இந்த பாரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னைய ஃபாலோ பண்ணி என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணீங்க. ஒரு விஷயத்தை தவிர என்ன அது என்னோட அழக அது நீங்க வெளியில நோட் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களை பர்சனலா பார்க்க வந்தேன். கரெக்டா நோட் பண்ணுங்க பாக்கலாம். இருந்தாமா அச்சோ என்ன ஒவ்வொரு துணியா கலக்கா எங்க என்ன ஆக போதோ அம்மா பாத்துட்டு என்னாச்சோ எங்க ஆத்தா சத்தியமா அந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே கிடையாதுமா. என்னை விட்டு தயவுசெய்து நீ கிளம்பு. அந்த படத்துல எப்படிதான் ஒரு நிச்சயமான பொண்ண ஒருத்த லவ் பண்ணுவா கடைசியில அவங்க ரெண்டு பேரும் அதே படத்துல பிள்ளை ஒருத்தர் இருப்பான் அவன் தான் மாப்பிள்ள வேற யாரும் இல்ல. நான்டா ஏண்டா இங்க வந்து இவ கேக் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணி சொல்லு அனுப்புனா இவங்கட சேர்ந்து டூயட்டா பாடிக்கிட்டு இருக்க என் அருமாளுக்கு விவசாயடா. நிறுத்துடா நீங்க வாங்க இதுக்கு நான் பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்பட்ட நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேல சந்தேகப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம். நான் நல்லவதாங்கிறது இவர் சொல்லிதான் உனக்கு தெரியும். ஆனா அதை இவர் நேரடியா பாத்து இவர் எனக்கு தாலி கட்டுறதாண்டா நியாயம். இந்தடா தாலி கட்டா கட்டுங்க கட்டிடுமா அருவா வேலை வச்சிருக்கானே அவன் நடக்கிறான் நல்லா இருக்கு. நானே நானே